மற்றும் இங்கு குழுமி இருக்கும் பெரியவர்களே, தோழர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு இந்த மனித அறிவாலயம் தொடக்க நாளன்று அந்த பெயர் பலகையை தொடக்க கிடைத்த வாய்ப்பை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக கருதி அதற்கு அதை ஏற்பாடு செய்த அதை தங்களுடைய வேர்வைகளால் உருவாக்கியிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளத்திற்கும் என்னுடைய நன்றிகளை கூறி என்னுடைய உணர்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு தமிழனை காட்டி கொடுத்தால் கோடிக்கணக்கில் பணம் கொடுக்கப்படும் என்கின்ற அறிவிப்பு வந்துள்ள சூழ்நிலையில் தமிழனை மீட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்கின்ற அந்த அணிவகுப்பின் ஒரு துளியாக இந்த மனித அறிவாலயம் அமைந்திருப்பது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அங்கே வீரத்தை ரத்தத்தால் எழுதி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இங்கே ஒரு நகைச்சுவையை நாம் கண்ணீர் துளிகளால் பாராட்டி கொண்டிருக்கிறோம். அந்த உணர்வில்தான் நான் இங்கே கலைவாணர் அவர்களை எண்ணி பார்க்கிறேன். அவர்கள் நம்மை சிரிக்க வைத்தார் என்பதை மட்டும்தான் இங்கே ரசிகர்கள் புரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் நம்முடைய தலைமுறையை மீட்டுக் கொடுத்தார் என்பதை ஒவ்வொரு தமிழனும் தன்னுடைய ஞாபக முடிச்சாக என்றைக்கும் வைத்திருப்பான் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அவருடைய வாழ்க்கை ஒரு மெழுகுவர்த்தியாக முடிந்திருக்கலாம், ஆனால் அவருடைய பணி ஒரு சூரியனாக என்றும் நிலைத்து நிற்கும் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அத்தகைய கலைவாணர் அவர்களின் பிறந்த நாள் விழாவில் இத்தகைய ஒரு மனித அறிவாலய தொடக்க நாள் நிகழ்ச்சி நடைபெறுவது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், இன்றைக்கு தமிழனின் மூல வேர்கள் ஒவ்வொன்றும் வெட்டப்படுகின்றன, நறுக்கப்படுகின்றன, சிதைக்கப்படுகின்றன. அவனுடைய வாழ்க்கையின் அடையாளங்கள் தெரியாமல் போகட்டும் என்கின்ற அடிப்படையில் இங்கே தெரிந்தே நம்முடைய எதிரிகள் விழிப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் விழிப்படையாத மக்கள் பெரும்பகுதியான தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இப்படி ஒரு குறிப்பிட்ட அளவிற்காவது, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலாவது நாம் விழிப்படைந்து இந்த மக்களின் வாழ்க்கையை, இந்த மக்களின் வறுமையை, இந்த மக்களின் கொடுமைகளை எதிர்த்து போராடி அவர்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க நாம் முயல்வோம் என்கின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த இயக்கம் இங்கே தொடங்குகிறது. குறிஞ்சி நிலத்திலே வாழ்க்கை வேறுபொண்டு மனிதனை, மனிதன் விலங்குகளை வேட்டையாடி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். ஆனால் அதே மனிதரின் அந்த வேல் முல்லை நிலத்திலே புல்லாங்குழலாக மாறிய நிகழ்ச்சியை நாம் மறந்துவிடக்கூடாது. காரணம், இங்கே புலரிடுவதற்கு வாளும் வேலும் துப்பாக்கியும் மட்டுமல்ல, புல்லாங்குழலும் இசைக்கருவிகளும் நாட்டிய நடனங்களும் மற்றும் கிராமியம் சார்ந்த அத்தனை கலைகளும் வாழ்க்கை போருக்கான ஆயுதங்களே என்பதை நாம் அடிப்படை உணர்வுகளோடு உணர்ந்து கொள்வது மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயமாகும். எனவே இந்த நாட்டில் தமிழ் உணர்வுள்ள கலைஞர்கள் ஒவ்வொருவரும் தமிழின போராளிகளாகத்தான் இருக்கிறார்கள். அப்படித்தான் உலக வரலாற்றிலும் கலையை மக்களுக்காக பயன்படுத்துகிற ஒவ்வொரு கலைஞரும் அவன் எவ்வளவு மெல்லிய இசையை பாடினாலும், அவன் எவ்வளவு மெல்லிய நடனங்களை ஆடினாலும் அவற்றிலுள்ளும் இந்த மக்களின் மீதான, இந்த மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்கும் அந்த ஒரு வீரத்தனமான அந்த செயல் அவற்றிலே பொதிந்திருக்கிறது என்பதை நாம் உண்மையிலேயே உணர்ந்து கொண்டவர்களாகத்தான் இங்கே இருக்கிறோம். காரணம், இங்கே கூடியிருப்பவர்கள் பெரும்பகுதி பேர் அந்த வர்க்க உணர்வுகளை உணர்ந்த அந்த தோழர்கள், அதற்காகவே தங்கள் வாழ்க்கையை ஒப்படைத்திருப்பவர்கள். எனவே இங்கே உணவு விடுதிகளில் சமைக்க மட்டுமல்ல, இந்த மக்களின் வாழ்க்கைக்கான அந்த வரலாற்றையும் சமைக்க நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் இங்கே தொடங்கியுள்ள இந்த மனித அறிவாலயம், அதில் மிகவும் ஈடுபட்டிருக்கின்ற தோழர் பாலசுப்ரமணியம் அவர்களை சார்ந்த நண்பர்கள் மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற கிராமிய கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமுகந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த மனித அறிவாலயம் மேலும் மேலும் மக்களை வாழ்க்கையை மேன்மைப்படுத்த பயன்படட்டும், வளரட்டும் என்ற வாழ்த்தி என்னுடைய உரையை முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.